Hello friends, welcome to my channel GRR Rising Sun. இன்னைக்கு நம்ம custard fruit salad எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ custard fruit salad செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். காய்ச்சின பால் 1/2 லிட்டர் எடுத்துக்கோம். அதோட சக்கரை 4 ஸ்பூன், கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன், அப்புறம் அன்னாசி பழம், மாதுளம்பழம், பப்பாளி, ஆப்பிள் ஒன்று எடுத்துருக்கோம். அது அப்புறமேல் கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம், காய்ச்சின பால் தான். நம்ம இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம், நல்லா கொதிக்கட்டும் பால். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சமாக பால் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி விழாமல் கரைச்சிக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடரை 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்தோம், அதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சிட்டு நம்ம கொதிக்க வச்ச பாலோட சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க பாலை. இப்போ நம்ம இந்த பாலோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா நல்லா கெட்டி ஆகிடும். விடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கட்டி விழாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா திக்காயிடும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ நம்ம இதோட சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் சர்க்கரை எடுத்தோம், அதை இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் கூட. 1/2 லிட்டர் பாலுக்கு நாங்கள் 4 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இது குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்கும்போது இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு இது நல்லா ஆறட்டும் ரூம் டெம்பரேச்சரில். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதோட ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். பப்பாளி பழம், ஆப்பிள், அன்னாசி பழம், அடுத்து மாதுளம்பழம். இந்த ஃப்ரூட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கிடைக்கிற சீசனில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் செஞ்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இப்படியும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலாகவும் சாப்பிட்லாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், நல்லா கூலாக சாப்பிட்டிங்களாலும் நல்லாயிருக்கும். கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.